இந்த வீடியோவில் எக்ஸ்பீரியா 5 Mark 2 ரிவ்யூ வந்து பார்க்கலாம். இந்த ஃபோனை கொஞ்ச நாளாக நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோனில் என்ன பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது, 15,000 ரூபா கொடுத்து இந்த ஃபோனை வாங்குறதுக்கு ஒர்த்தான ஃபோன் தானே, யார் வாங்கலாம், எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஃபோனை நமக்கு ரிவ்யூ கொடுத்தது O2 True Mobile தான். அவங்களோட ஃபுல் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நிறையா குவான்டிட்டிஸும் இருக்குது, நிறையா கலர் ஆப்ஷன்ஸும் வந்துருக்கு, எல்லாத்துக்குமே ஷிப்பிங்கும் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் என்னங்கிறத கான்டெக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட டீடெயில்ஸ் வந்துருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பில் குவாலிட்டி அண்ட் டிசைன் தான். இந்த ஃபோனை கையில் எடுத்தோடனே நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க, ஏன்னா ஒரு ப்ரீமியமான ஃபீல் வந்துருக்கு. ஏன்னா பின்பக்கமும் முன்பக்கமும் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, கார்னிங் ஒரு கிளாஸ் பிக்டர்ஸ்க்கான ப்ரொடக்ஷனும் வந்துருக்கு, சைடு வந்து அலுமினியம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே சின்ன ஃபோனாகவும் வந்துருக்கனால கையிலலாம் எடுத்தோம்னா நல்லா காம்பாக்டாகவும் இருக்கும், ப்ரீமியமாகவும் இருக்குமா, ரொம்ப சூப்பரான ஃபீல் வந்து கொடுக்கும். டிசைனுமே பார்க்கறதுக்கு நல்லா மினிமலாக வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக இன்னொரு பாசிட்டிவ் விஷயம்னா வெயிட் திக்னஸ் தான், வெறும் ஒரு 170 கிராம் தான் வந்துருக்கும். திக்னஸ்மே உங்களுக்கு ரொம்ப கம்மியாக ஒரு 8 mm தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே அந்த பில் குவாலிட்டியும் டிசைனும் பேஸ் பண்ணி அந்த ஃபோன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. காம்பாக்டாகவும் இருக்குது, வெயிட்டும் கம்மியாக இருக்குது, ப்ரீமியமாகவும் இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துது, உங்களுக்கும் நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது போக இந்த ஃபோனுக்கு டெம்பர் பேக் கவர்ஸும் வந்து இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதையுமே வாங்கிக்கலாம். நான் இதை யூஸ் பண்ண டைம்ஸில் நான் வந்து பேக் கேஸோ டெம்பரோ யூஸ் பண்ணல, பெருசாக ஸ்க்ராச்சஸ்மே வந்து ஆகலை. அது போக ஐபி ரேட்டிங்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தண்ணி பார்த்தாலும் எடுத்துகிட்டு போகாதீங்க, அதை எப்பவுமே சேஃபானது. பில் டிசைன் சோனி வழக்கம் போல் சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, சோனி ஃபோன் ஒரு இம்போர்ட்டட் ஃபோன் தான், அதனால் நிறைய பேருக்கு நிறைய இதை பற்றின டவுட் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு ஜியோ சிம் ஒர்க் ஆகுதா, ஜியோ சிம் ஒர்க் ஆகுது தான், பட் ஓல்டு சப்போர்ட் வந்து கிடையாது. குளோபல் வெர்ஷன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஓல்டு சப்போர்ட் பண்ணும், பட் இந்த மாதிரி ஜாப்பனீஸ் ஃபோனில் சப்போர்ட் வந்து பண்ணாது. ஸோ ஜியோ 4G வைஸ் ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும். அது போக ஜிபே பேடிஎம் ஃபோன்பேல ஒர்க் ஆகுதான்னு கேட்டால் ஜிபே ஒர்க் ஆகுது, நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், நோ ப்ராப்ளம். ஸோ பேடிஎம்மும் ஃபோன்பேவும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஓவராலாக உங்களுக்கு அதில் பெரிய ட்ராபேக் வந்துருக்காது, பட் ஓல்டு சப்போர்ட் மட்டும் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த ஃபோனுக்கு சர்வீஸ் கிடைக்கிறது கொஞ்சம் டவுட் தான். மற்றபடி டெம்பர் பவுச்சில் இப்போ O2 True Mobile அவைலபிளாக இருக்குது, அது பெரிய நெகட்டிவ் இல்லை. ஸோ சர்வீஸ் வந்து ஒரு சின்ன இஷ்யூ தான், அது போக ஓல்டு சப்போர்ட்டும் ஒரு இஷ்யூ தான், அது போக எக்ஸ்சேஞ்சுமே கொஞ்சம் டவுட் தான். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணும். அது போக ஒரே ஒரு சிம் தான் சப்போர்ட் பண்ணும், மெமரி கார்டும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பெரிய இஷ்யூ இல்லை. இதெல்லாம் சோனி ஃபோன்ஸும் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சோனி ஃபோனை எந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளே தான். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.1 inch ஓலட் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அஸ்டியா டிஸ்பிளே தான், ஆமலட் தான். 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வந்துருக்கு. ஃபஸ்ட் டைம் ஒரு சோனி ஃபோனில் 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்க ஃபோன் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ஃப்ளூவிடாக சூப்பராக இருந்துச்சு. மற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் நம்ம 120 Hz யூஸ் பண்ணுவோம்ல, அதை விடவுமே கொஞ்சம் ஸ்மூத்தாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது. காரணம் இந்த சோனியோட UA865 ப்ராசஸர் அவங்களோட ஆப்டிமைசேஷன் கூட சொல்லலாம், ரொம்ப நல்லாயிருக்கு டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ். அது போக ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாட்டம்லாம் உங்களுக்கு ஸ்பீக்கர் இல்லை, இங்கே ஒரு ஸ்பீக்கர், இங்கே ஒரு ஸ்பீக்கர். மேலே பிக்சல் 3XL அந்த மாதிரி ஃபோனில் ஸ்பீக்கர் செட்டப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு, ஆனால் ரொம்ப லவுடாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் தேவையான லவுட்னஸ் இருக்குது. கிளியரன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அது போக டைனமிக் வைப்ரேஷன் சிஸ்டம் இருக்கனால மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் பிரைட்னஸ் அவுட்டோர்னு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் நல்லாவே இருக்குது, பெரிய குறளாக வந்து கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி வெயிலில் தான் பார்க்குறீங்கன்னா நல்லாவே தெரியும். இன்டோரில் பிரைட்னஸ் சொல்லவே வேணாம், ரொம்ப பிரைட்டாகவே இருக்குது. டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குது, காம்பாக்டாகவும் இருக்குது. மூவிலாம் பார்க்கும்போது நல்ல வைப்ரண்ட்டான டிஸ்பிளே கூட சொல்லலாம். கலர்ஸ்லாம் நல்லா ரீப்ரொடக்ஷன் வந்து கொடுக்குது. ஸோ ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் டிஸ்பிளே, மல்டிமீடியா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் சோனி ஃபோனில் பெரிய பஞ்சாயத்தாக இருக்கிறதுனா பேட்டரி லைஃப் தான். இந்த ஃபோனில் பேட்டரி எப்படி இருக்குது, 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்கண்ணா, பட் நான் இந்த ஃபோனை ஃபுல் அண்ட் ஃபுல் 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டில் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா அதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணும்போது பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகேவாக தான் வந்து தெரியுது. பட் ஆனால் இந்த ஃபோனை நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா கூட கொஞ்சம் பேட்டரி ட்ரைனிங் இருக்க தான் செய்யுது. இப்போ 100% எடுத்து வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், காலையிலேயே நான் 100% போட்டு எடுத்துருந்தேன், இப்போ 78 இருக்குது. அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணவே இல்லை, பட் ஆனாலுமே வந்து குறையுது. அது போக ஒரு நல்ல இன்டென்ஸிவாக யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் இந்த பேட்டரி லைஃப் வரவே வராது, ஒரு 4 o'clock அவுட் ஆஃப் ஆக சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் நார்மல் நான் கால் வந்து பேசுவேன், யூடியூப் வீடியோ வந்து பார்ப்பேன், அப்படிலாம் பார்த்தா ஒரு நாள் வருமானு கேட்டால் கண்டிப்பாக பேட்டரி லைஃப் ஒரு நாள் வரும். அதுவும் நீங்கள் ரெஃப்ரெஷிங் ரேட் குறைச்சி வச்சுலாம் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். பட் ஆனால் அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா ரெஃப்ரெஷிங் ரேட்டில் யூஸ் பண்ணுங்கள், அதான் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். பேட்டரி லைஃப் லைட்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒன் டே வரலாம், ஹெவியாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது. மாட்ரேட் யூஸ்க்கு மேபி வர சான்ஸ் வந்துருக்கு. சரி, சார்ஜிங் ஸ்பீட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்து 21 Wattக்கான பிடி சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணும். பிடி சார்ஜர் ஆன்லைன்லேயே நிறைய இருக்குது, ரெட்மியோட குவால்காம் சார்ஜரோ இல்லை எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். நாங்கள் வந்து ஓப்போ ரினோ 8 வந்து 80 Watt சார்ஜ் யூஸ் பண்ணால் அது 80 Watt பிடி டெலிவர் பண்ணும். ஒரு 1.5 hours
ஃபுல் சார்ஜிங் வந்து ஆயிடுது. ஸோ பேட்டரி அண்ட் சார்ஜிங் ஸ்பீட் நல்லாவே வந்துருக்கு. அண்ட் அடுத்ததான் பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபார்மன்ஸ்க்கு இங்கே ஸ்னாப்டன் கூட 865 இருக்குது. இந்த ஃபோன் 5G சப்போர்ட் பண்ணும். பட் ஆனால் இப்போ எங்கள் ஏரியாவில் 5G இல்லை, நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியல. மேபி சப்போர்ட் பண்ணணும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஆனால் அதுக்காக மட்டும் இந்த ஃபோனை கன்சல் பண்ணாதீங்க. பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் வந்துருக்கு, பெருசாக ஒன்றும் குறை கிடையாது. கேமிங்னா நீ வந்து ப்ளே பண்ணலாம். பட் கேமிங்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா நார்மலாக ஃபோன் யூஸ் பண்ணாலே பேட்டரி கொஞ்சம் குறையுது தான். கேம்லாம் நீங்கள் ரொம்பவே குறையுது. ஸோ கேமிங்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. நீங்கள் டே டு டே யூசேஜ் ஆனாலும் சரி, இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா எது யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த லேகுங்கிற ஃபீல் வந்து கொடுக்காது. ரொம்ப நாளைக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இன்டென்சிவ் டாஸ்க்காகவே இருந்தாலும் ஈஸியாக ஹேண்ட் பண்ணும். அதுக்கான பேட்டரி ஆப்டிமைசேஷன் தான் சோனி கிட்ட வந்து இல்லை, அது மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ்லாம் எனக்கு பெரிய இஷ்யூ இல்லை. பட் ஹீட்டிங் இஷ்யூ வந்து இருக்கதா செய்யுது. நார்மலாக நீங்கள் வந்து கேமரா யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு பெரிய கேம்ஸ் வந்து விளாண்டிங்கனாலும் சரி, ஹீட்டிங்கிறது லைட்டாக இருக்கதா செய்யுது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுவும் இந்த மாதிரி வெயிலெலாம் வந்து நம்ம கேமரா சாம்பிள் எடுக்கணும்னாலோ ஃபோன் நல்லா கொஞ்சம் ஹீட்டிங் ஆகிட்டு தெரியுது. ஏன்னா இது ஒரு கிளாஸ் பில்டு ஃபோன் வேறு, லொக்கேஷன், பேட்டரிலாம் ஃபுல்லாக பிரைட்னஸ்லாம் ஆன் பண்ணி வச்சு வீடியோலாம் எடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லாவே ஃபோன் ஹீட் ஆகிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். பட் ரொம்ப ஓவர் ஹீட்டிங் இருக்குன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஓரளவுக்கு எல்லா ஃபோன்லையும் எந்தளவுக்கு ஹீட்டிங் இருக்கோ அது இருக்கதா செய்யுது. சுத்தமாக ஹீட்டிங் இல்லைன்னா நம்மளால் சொல்ல முடியாது. பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே வந்திருக்கு. அதுதான் சோனி ஃபோனை நிறைய பேர் வாங்குறதுக்கான ரீசன்னா அது இந்த ஃபோனோட கேமரா தான். பின்பக்கமாக 3 சென்சர் இருக்குது. பிரைமரி 12 மெகா பிக்சல் ஓஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஜெய்ஸ் கோட்டிங் வந்திருக்கு. ரெண்டாவதாக 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட். அடுத்தது 3வதாக 12 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ சென்சர். செல்ஃபி வந்து 8 மெகா பிக்சல். சோனி ஃபோனோட அந்த கேமராஸோட அவுட் புட் அந்த ஃபோன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் வந்து சொல்லணும். ரியரில் இருக்க பிரைமரி சென்சர் மட்டும் தான் அந்த வேலையை கரெக்டாக பண்ணுது. மற்றபடி அல்ட்ராவைட் இருந்தாலும் சரி, டெலஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, செல்ஃபியாக இருந்தாலும் சரி, நிறைய இஷ்யூ வந்து இருக்க தான் செய்யுது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூ பற்றி சொல்லிடுறேன். செல்ஃபி கேமரா நைட் மோடில் நம்ம ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணும்போது டீட்டெயில் அந்த இதெல்லாம் விடுங்க. அந்த ஃபோனில் ஃபோட்டோஸில் பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலரில் ஒரு ஷேட் வந்துருக்கும். இது வந்து எதனால் வருதுன்னு தெரியல. டே லைட்டில் எடுக்கும்போது அந்த ஷேட் வந்து கிடையாது. பட் நைட் மோடில் நம்ம எடுக்கிறோம்னா அந்த ஷேட் வந்து தெரியுது. அதுவும் நம்ம வந்து நைட் மோட்லேயே நல்ல ஒரு வெளிச்சம் இருக்கும் போது எடுக்கிறோம்னா அந்த ஷேட் தெரியல. ஸோ இது வந்து இந்த ஃபோனில் இருக்க இஷ்யூவா இல்லை இந்த யூனிட்டில் இருக்க ஃபால்ட்டான்னு தெரியல. ஸோ அந்த ஃபோனை நீங்கள் வாங்கும்போது மறக்காமல் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செல்ஃபி கேமரா நைட் மோடில் ஒரு பிங்க் டோன் வந்து தருது, இது எதனாலன்னு வந்து தெரியல. மற்றபடி செல்ஃபி கேமராட அவுட் புட்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே தான் வந்து சொல்லணும். இப்போ இருக்க 15,000 ஒரு புது ஃபோனை கம்பேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதை விட. பட் சோனியோட அந்த கேமரா இல்லை எக்ஸ்பீரியா 1 Mark 2 கம்பேர் பண்ணோம்னா அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. செல்ஃபி போர்ட்ரேட்டில் கூட ஸ்கின் டோன் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக வந்து கொடுக்குறது கிடையாது. மற்றபடி டே லைட்டில் அல்ட்ராவைட் இருந்தால் சரி, டெலஃபோட்டோவாக இருந்தால் சரி, ஓரளவுக்கு ஓகேவாக தான் படுது. டெலஃபோட்டோவில் நான் ஃபேஸ் பண்ணி இன்னொரு நெகட்டிவ்னால் ஃபோக்கஸிங் பெட்டராக வந்து இல்லை. மற்றபடி அவுட்புட் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. நீங்களே வந்து பாருங்கள், மேக்ஸிமம் 4K வீடியோ வந்து எடுக்கலாம். ஸ்டெபிலைசேஷன் ஆடியோலாம் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. எல்லா சாம்பிள்ஸும் பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்களே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். கேமரா எக்ஸ்பீரியா 1 Mark 2 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கம்மி தான். அது போக அவுட்புட்லேயுமே பிரைமரி தான் நல்லாயிருக்கு. மற்றபடி மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஒரு டீசெண்டான கேமரான்னு சொல்லலாம். Cause you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away, as you fade away. Yeah, I'm about to fade away. Cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the எக்ஸ்பீரியா 5 Mark 2 இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 4K வீடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். இப்போ அப்படியே சன் வந்து எனக்கு இங்கிட்டு வந்துருக்குது. இங்கே வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். டைனாமிக் ரேஞ்ச் வந்து அப்படியே இங்கிட்டு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்டெபிலைசேஷன் ஆடியோ எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து பிட்வீன் த சென்சர் வந்து ட்ராவல் பண்ண முடியல. ஒரே ஒரு 1x மட்டும் தான் வீடியோ கட் பண்ணிட்டு தான் நம்ம டெலஃபோட்டோலையோ அல்ட்ராவைட்லையோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் தான். எக்ஸ்பீரியா 5 Mark 2 செல்ஃபி கேமரா 1080p வீடியோ. ஆடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்காங்க கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த சைடு இந்த சைடு. கடைசியாக இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் அண்ட் கன்க்ளூஷன். சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது Android 12 சோனியோட அந்த யூஏ தான். நான் வச்சுருக்கிறது ஜாப்பனீஸ் ரோம். ஸோ இங்கே வந்து ப்ளோட்வேர் ரொம்ப அதிகமாக தான் வந்திருக்கு. அதை ஒரு சில அன்இன்ஸ்டால் பண்ண முடியும், ஒரு சில அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. சாஃப்ட்வேரில் மற்றபடி பெரிய பக்ஸ்னால் எதுவும் நோட்டீஸ் வந்து பண்ணல. அப்டேட் பற்றி பேசும்போது Android 12 ரன் ஆகிட்டு. ஸோ இதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் இந்த ஃபோனுக்கு அப்டேட் வந்து வரதுக்கு சான்ஸ் வந்து கிடையாது. அண்ட் கன்க்ளூஷன் பார்க்கும்போது 6GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் வந்து நமக்கு 15,000 O2 True மொபைல் வந்து இப்போ சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ரைஸிங்க்கு இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஃபோன் தான். நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் ரேட் வந்துருக்கு, டிஸ்பிளே எக்ஸ்பென்ஸ் பெட்டராக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கு, கேமரா ஓரளவுக்கு பக் இருந்தாலுமே ஓரளவுக்கு டீசெண்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. பட் இங்கே ஓல்டு சப்போர்ட் வந்து இல்லை.
அது போக நமக்கு ஜிபேலாம் வந்து ஒர்க் ஆகுது, ஒரு ஒரு சிம்தான் போட முடியும். சோனியோட ஃபோன்லாம் உங்களுக்கு ஓகேனா மேபி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் என்னோடய தாட் வந்துன்னா எக்ஸ்பீரியா 1 Mark 2 இதே ப்ரைஸில் தான் இருக்குது. எக்ஸ்பீரியா 5 Mark 2 1 Mark 2 என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இதில் நமக்கு ரெஃபரிஷிங் ரேட் இருக்குது, காம்பாக்டாக இருக்குது, வோல்ட் வந்து சப்போர்ட் இல்லை. பட் ஆனால் பரவாயில்ல, ரெஃபரிஷிங் ரேட் வேணும், சின்ன ஃபோனாக இருக்கணும்னா நீங்கள் எதை கன்சிடர் பண்ணலாம். இல்லை எனக்கு வோல்ட் சப்போர்ட் வேணும், கொஞ்சம் பெரிய ஃபோனாக இருந்தால் பரவாயில்ல, ரெஃபரிஷிங் ரேட்டில் வேணாம்னு நினச்சா எக்ஸ்பீரியா 1 Mark 2 வாங்குறது பெட்டர். ஏன்னு கேட்டால் அங்கே ரெஃபரிஷிங் ரேட்டில் இருந்தாலும் டிஸ்பிளே எக்ஸ்பிரஸ் நல்லா இருக்க போகுது, கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே வந்தாலும் அதுவும் காம்பாக்டாக தான் இருக்கும். சேம் இதே நமக்கு கேமரா தான், பட் ஆனால் அங்கே பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது. அது போக இது எல்லாமே சேம் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியா 1 Mark 2 ஒரு பெட்டர் டீலாக இருக்க சான்ஸ் வந்துருக்கு. உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த ஃபோனை பற்றின வர டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே, பை.